தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது அந்த சமயத்தில் ஜெயலலிதாவின் இல்லத்தில் நடந்த சோதனையில் தங்க வைர நகைகள் வெள்ளிப் பொருட்கள் கை கடிகாரங்கள் என ஏராளமானவரை பறிமுதல் செய்தார்கள் இவ்வழக்கு விசாரணை பெங்களூரு நீதிமன்றத்தில் நடைபெற்றதால் பறிமுதல் செய்யப்பட்ட நகை உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் அங்குள்ள கருவூலத்தில் வைக்கப்பட்டன இதனிடையே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜெயலலிதா உடல்நலக் குறைவால் காலமானார்கள் அதனைத் தொடர்ந்து சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா இளவரசி சுதாகரன் குற்றவாளிகள் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது இதனையடுத்து மூவரும் பெங்களூரு பரப்பட அக்ரஹாகர் சிறையில் தண்டனை அனுபவித்து விடுதலையாகினார்கள் இதனிடையே ஜெயலலிதாவின் பொருட்களை ஏலமிட வேண்டும் எனவும் அதன் மூலம் வரும் பணத்தை நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர் நரசிம்மூர்த்தி என்பவர் பெங்களூரு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபா அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட ஜெயலலிதாவின் பொருட்களில் தனக்கு உரிமை உண்டு எனவும் அவற்றை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்தார்கள் இந்த நகைகள் அனைத்தும் தற்போது கர்நாடக கருவூலத்தில் உள்ளன இந்த நிலையில் ஜெயலலிதாவின் பொருட்கள் தொடர்பான வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஹே மோகன் நகைகளை ஏலமுழுவதற்கு பதிலாக தமிழக அரசின் உள்துறை மூலமாக தமிழகத்துக்கு மாற்றுவது நல்லது என்று நான் கருதுகிறேன் ஆகவே தமிழக அரசு செயலாளர் அந்தஸ்தில் உள்ள ஒரு அதிகாரியை நியமித்து அவர் மூலமாக போலீசாருடன் இணைந்து நகைகளை பெற்றுக்கொள்ள உதவுமாறு உத்தரவிடுகிறேன் என்று குறிப்பிட்டார் ஜெயலலிதா மீதான சொத்துக்குறிப்பு வழக்கு விசாரணை நடத்துவதற்கு கர்நாடக அரசு செய்த செலவினங்களுக்கான கர்நாடக அரசின் பெயரில் ஐந்து கோடி ரூபாய்க்கான வரைவோலையை டி டி அனுப்புமாறும் ஸ்டேட் பேங்க் சென்னை கிளை தலைமை மேலாருக்கு அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கார் விரைவில் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழகத்திற்கு கொண்டு வரும் பணிகள் மேற்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களிலே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்து ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா வந்து ரொம்ப நேர்மையாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் சில அரசியல் சிக்கல்கள்னால அவங்களோட பாதையை மாறிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு சொத்துக்களையும் சேர்த்து வச்சாங்க தனக்குன்னு மட்டும் இல்லாமல் தன்னோட கூட இருக்கிறவங்களுக்கும் நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சாங்க அந்த சொத்து குவிப்பு வழக்கில் தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தள்ளப்பட்டாங்க அந்த டைமில் தான் பன்னீர்செல்வம் எடப்பாடியெல்லாம் வந்து ஆட்சியில் அமர்ந்து அவங்களுக்கு அதாவது ஜெயலலிதா இருந்த இடத்தை வந்து பூர்த்தி செஞ்சாங்கன்னு சொல்லலாம் பொதுவாக அரசியல்வாதிகள் தனக்குனு இருக்க சொத்தை பினாமி அப்படின்ற பேரில் வந்து சேர்த்து வைப்பாங்க அந்த மாதிரி ஜெயலலிதா அவர்களுக்கு பினாமியாக இருந்தவங்க சசிகலான்னு சொல்லலாம் கடைசி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நகைகளை போட்டு நிறைய ஃபங்க்ஷனுக்கு போன விஷயங்கள் வீடியோஸ்லாம் வெளியாகி அதுக்கப்புறம் இவங்களுக்கு உண்மையாலே சொத்து மதிப்பு என்னதான் தான் சொல்லி சிபிஐ மூலியமாக விசாரிக்கப்பட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஜெயிலில் தள்ளப்பட்டாங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பல சாட்சிகள் இல்லாதனால ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் சசிகலா மீண்டும் ஜெயிலில் தள்ளப்பட்டு அவங்களும் விடுவிக்கப்பட்டாங்க இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் வரலாக போயிட்டு இருக்கு இந்த நகைகள் என்ன ஆக போகுது தமிழ்நாட்டுக்கு வந்து எத்தனை பேர் அதை வந்து அனுபவிக்க போகிறாங்கன்ற விஷயம் நமக்கு கேள்விக்குறியாக இருக்குது இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம ட்ரெண்டிங் யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்